ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐயோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தாலுக் எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா December 28 சொல்லியிருக்காங்கம்மா டேட்டு. December 28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் டு சைக்காலஜி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சைக்காலஜி. சைக்காலஜிலேருந்து 60 குவெஷன்ஸ்மா. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 55+50 மேக்ஸிமம் 55 இஸ் அ குட் ஸ்கோர். 60 55 நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எப்படி தெரியும்னா, மாக் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மாக் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் என்ன ரேஞ்ச், எந்த லெவல், 60 சைக்காலஜி எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறோம், யூ கேன் அனலைஸ் இட் ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு, தேர்டு சயின்ஸு. ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சோஷியல் சயின்ஸ்லேருந்து 35-40 குவெஷன்ஸ் கேட்பாங்க. சயின்ஸ்லேருந்து 25-30 குவெஷன்ஸ் எல்லாமே சமச்சீர் புக். 6th to 10th புக்ஸ்லேருந்து தான்மா. 6th to 10th புக்ஸு தருவா படித்தா என்எஃப். அதுவும் ஓல்டு புக்ஸ்மா. நியூ புக்ஸ் வந்து கேட்டால் சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா வேணாம். நியூ புக்ஸ் மேக்ஸிமம் வேண்டாம் தான் சொல்லுவேன். மேக்ஸ் 10-12 குவெஸ்டின்ஸ்மா. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 8-10. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேபி கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். அப்படியே கேட்டால் மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் 5-6 நம்பர் ஆஃப் குவெஸ்டின்ஸ்மா ஓகேங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் வேர் இஸ் யுவர் லெவல்னு தெரியும். எவ்ரிடே 6-7 ஹவர்ஸ் படிங்க. 6th to 10th வந்து புக்கு டவுன்லோட் பண்ணியே படிக்கலாம். உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. சாரி, 6th to 10th எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து தான். சோஷியல் சயின்ஸுன்ற பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, தென் பொலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் ரீசண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த் முடியும்னா 4 மந்த் இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் ஆச்சு படிச்சுக்கோங்க ஓகே. தென் பார்ப்போம் புக்ஸ் டு ஸ்டடி மேம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரா எஸ்ஐ புக்கு நல்லா இருக்குது. சைக்காலஜிக்கும் உங்களுக்கு தனியாக வேணும்னா கனியன் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. சுரா எஸ்ஐலே ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க வித் ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன்ஸோட. நீங்கள் படிக்கிறது ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக படிக்கும் போது ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் 6-10 சமச்சீர் ஓல்டு புக்ஸ்மா. நியூ புக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வேணும்னா படிச்சுக்கோங்க. சைக்காலஜிக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் ரெகுலராக சைக்காலஜிக்கான வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6-7 ஹவர்ஸ் படிங்க ஒரு நாளைக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. December 28 தான் எக்ஸாம். சாலிடாக 2 மந்த்ஸ் கேப் இருக்குது. 2 மந்த்ஸ் கேப் என்எஃப். ஃபிசிக்கலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்புங்க நம்ம பாஸ் பண்ணுவோம்னு. அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னு. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 மந்த் ஒரு 7-8 ஹவர்ஸ் படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமை கிராக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மேம். மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எனிவே.